சோழர் வந்து எதுக்காக சார் வெளிநாடு பயணம் போயிருக்காரு? ஏய், அவ்வளோ பத்திரிகையிலையும் போட்டுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோ டீலர் பார்க்கல, சொல்லுங்க பார்க்கல, என்னத்த பார்க்கல பேக்கல, நீங்க சும்மா ஏதாவது என்ன வாயை பிடிங்கி தண்ணி குடிக்க வைக்கணும்னு பாக்குறேன், அவ்வளவுதானே? அதெல்லாம் இல்ல, நீங்க சொல்லுங்க. என்ன சொல்றேன், அதெல்லாம் அதான் வெளிநாடுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து இங்க தொழில் செய்வதற்கு அழைத்து வருவதற்காக சென்று இருக்கிறார். இப்ப கார் ரேஸ் நடந்தது இல்ல சமீபத்துல? ஆமா, பாரு, ஒன்ன கேட்டுட்டு ஒண்ணு கேக்குறேன், கார் ரேஸ் நடந்தது இல்ல? ஆமா, அது எதுக்கு? நீ கல்யாணம் பண்றது எதுக்கு? புள்ள வைக்கிறதுக்கு. அதே மாதிரி மக்கள் பார்த்து ரசிக்கிறதுக்கு. மக்கள் பார்த்து ரசிக்கிறது, இதனால வேற முதலீடுகள் வருமா? இந்த கார் ரேஸ் நடத்துனதுனால நீ கல்யாணம் பண்றதுனால முதலீடு வருமா? அதுலதான் தெரியுறீங்க, பொண்டாட்டி கட்டுறதுலதான்டா இருக்கீங்க விவரமா. அடுத்து ஒரு ஜாதி வார்த்தை தான், ஜாதி வார்த்தை இல்ல, அது வந்து அந்த ஜாதியை வேலையா? அவர் பேசின வார்த்தையில என்னால் பேச இயலாது, அப்படிப்பட்ட வார்த்தையை பேசுகிறார் அவர். வாயாலேதான் அவர் வடை சுடுவாரே தவிர அவரால் எதுவும் இயலாது. காவல்துறை அதனுடைய கடமையை செய்து என் மீது ஏறக்குறைய 34 வழக்குகள் இருக்கு, அதோட இது ஒரு வழக்கு என்று சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? அப்புறம் எதுக்கு இப்ப அதை பத்தி திமுக எங்களை கண்டு பயப்படுது? திமுக இந்த 34 வழக்கும் திமுக 134 வழக்கு, 134 வழக்கு திமுக போட்டுச்சா? உங்க தலைவரே அதை முன்னாடி நிறைய டைம் பேசிருக்காங்க, பாரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, முன்னாடியே வந்து தெரியாம தான் அவங்க எல்லாரும் அதெல்லாம் பேசினதுனாலதான் அந்த வார்த்தை தவறான வார்த்தை என்று இப்பொழுது சுட்டி காட்டப்பட்ட காரணத்தினாலதான் அந்த வார்த்தை தடை. உங்க தலைவருக்கு தெரியாதான்னு கேக்குறேன். எங்க தலைவருக்கு தெரியுமா தெரியாதாங்கிறத பத்தி பிரச்சனை இல்ல தம்பி. பல நடந்த காலங்கள், அந்த காலங்கள் வேறு, இப்ப இருக்க காலங்கள் வேறு. அரசாங்கம் சொல்வதை கேட்க வேண்டும், அரசாங்கம் சொல்வதை யார் கேட்க கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அரசாங்கம் சொல்றதை கேட்கணும், அரசாங்கம் சொல்றதா நடக்குறீங்க பாரு. இந்த ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, திமுக சொல்றதை நீ கேட்க வேண்டாம், கவர்மெண்ட் சொல்றதை நீ கேட்டாகணும். நீ கவர்மெண்ட்டுக்கு தான் நீ கடமைப்பட்டவனே தவிர கட்சிக்கு கடமைப்பட்ட ஆள் இல்லை. ஆகினால இதெல்லாம் வந்து எடுத்தோம் கவிழ்த்தோம் எல்லாம் பேசக்கூடாது தம்பி. திமுக யார் வந்தாலும் இது வந்து ஒரு சமுத்திரம், திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சி சமுத்திரத்துக்கு ஈக்குவல் ஆனது. கால்வாயம் கலக்கும், ஆரம் கலக்குமா? எல்லாமே கலக்கும், அவ்வளவுதான். அப்ப உண்மைதான், உங்க செய்தி ஊடகம் மூலமா தான் செய்திகளை வெளியிடுறீங்க? எங்க செய்தி ஊடகம் என்பது எங்களுக்கு கலைஞர் டிவி மட்டும்தான் ஆதென்டிகேட்டர். இது சன் நியூஸ் எல்லாம் கிடையாது, சன் நியூஸ் எல்லாம் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் மோதி இணையம் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவரும் திமுகவின் மூத்த முன்னோடியுமான முனைவர் திரு காமாட்சி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேங்க. சார், இது மாதிரி திமுகவால் வந்து சீமான் அவர்களை வந்து சமாளிக்க முடியல, அதனால தான் அவர் மீது வந்து போலி வழக்குகள் வந்து நீங்கள் போடுறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு, இது எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையாக அதுதான் உங்கள் நிலைமையா? போலி வழக்கா? என்ன போலி வழக்கு? இப்போ கருணாநிதி அவர்களை பற்றி ஒரு வார்த்தை கூறியதுக்கு. கருணாநிதி என்ற வார்த்தை உபயோகிக்கப்படக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஒரு ஜீவ போட்டுச்சு, அந்த ஜீவ போட்ட பின்னாடி பேசினது தான் தவறு. ஜீவ போட வச்சது யாரு? ஜீவ போட வச்சது யாருன்னு இது என்ன இருக்கு? ஜீவ போட வச்சதே திமுக தான், திமுக அதுக்கு போட வச்சுச்சு. கவர்மெண்ட் தானே ஜீவ போடுது, அப்புறம் திமுக போடுதுன்னா என்ன அர்த்தத்துல பேசுறீங்க? கவர்மெண்ட் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் வார்த்தை வந்து அது ஒரு குறிப்பிட்ட இனத்தை குறிக்குது, அது வந்து தீண்டத்தகாத வார்த்தை. தீண்டத்தகாத வார்த்தையா இல்ல ஒரு குறிப்பிட்ட இனத்தை குறிக்கிறது வார்த்தையா? குறிப்பிட்ட இனத்தை குறிக்கிறது மட்டுமல்ல, அது வந்து பட்டியலின மக்களை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஜாதியா? இப்போ ஒரு பறையர் வன்னியர் அந்த மாதிரி ஒரு ஜாதி வார்த்தை தான். ஜாதி வார்த்தை இல்ல, அது வந்து அந்த ஜாதியை வழக்கு தொடுக்கலாம், புரிஞ்சுக்கோங்க. ஆகையினால அந்த மக்களை பற்றி பேசும்போது நாம் கொஞ்சம் தெளிவாகவும் கொஞ்சம்
பொறுமையாகவும் தான் பேச வேண்டும். ஏனென்றால் வாயில் பேசி கொண்டிருந்தால் கூட அவர்கள் யார் அவர்களோடு பேசி அவர்களை சண்டையிட்டாரோ அவர் மீது இந்த வழக்கு தொடுக்கலாம் என்று, தீண்டாமை வழக்கு தொடுக்கலாம் என்று என்னிடத்தில் ஒரு ஐஜி அவர்களே கூறினார்கள். ஸோ ஆகவே மிக மிக சூதானமாகத்தான் அவர்களிடத்தில் நாம் பேச வேண்டும். அப்போ உங்களுக்கு கோபம் வந்து அதுக்கு இவ்வளோ கேவலமான ஒரு வார்த்தையை வந்து எங்கள் தலைவரை திட்டாங்களே, அந்த கோபத்தில் தான் சீமான் மீது வந்து இப்போ வழக்கு போடுறீங்க. நான் எங்கே வழக்கு போட்டோம்? நாங்கள் வழக்கு போடலை, காவல்துறை அதனுடைய கடமையை செய்து அதுக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஒவ்வொரு தம்பி ஒவ்வொருத்துக்கும் நாங்கள் வந்து இந்த இன்னார் மேலே வழக்கு போடு, இன்னார் மேலே வழக்கு போடுன்னு சொல்கிறது தான் எங்களுக்கு வேலையா? இதே வார்த்தையை வந்து எடப்பாடி அவர்களை மீது வந்து சீமான் இவர்கள் சொல்லியிருந்தாருன்னா இந்த அளவுக்கு போயிருக்குமா இது? தம்பி நீங்கள் சீமான் எடப்பாடி இதெல்லாம் பிரச்சனை அல்ல. அரசாங்கம் ஒரு ஒரு ஜீவா போட்டு இது மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லுது, அதை மீறி பலமுறை உச்சரிக்கிறார். பலமுறை நேற்று கூட இதுக்கு போயிருந்தார், எங்கள் தென்காசியா எல்லாம் நாகர்கோயிலான்னு தெரியல, நேத்திக பிரஸில் பேசும்போது பலமுறை அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார், பலமுறை அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். அப்போ அவருக்கு என்ன என்ன இந்த கவர்மெண்ட்டு என்ன செஞ்சிடும், நம்மளை எதுவுமே செய்யாது, என்ன செஞ்சிருங்கிறது மட்டும் இல்லை அதை தவறான வார்த்தையை பேசினார், அவர் பேசின வார்த்தைகளை என்னால் பேச இயலாது அப்படிப்பட்ட வார்த்தையை பேசுகிறார். அவர் வாயாலே தான் அவர் வடை சுடுவாரே தவிர அவரால் எதுவும் இயலாது. காவல்துறை அதனுடைய கடமையை செய்து என் மீது ஏறக்குறைய 34 வழக்குகள் இருக்கு, அதோட இது ஒரு வழக்கு என்று சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? அப்புறம் எதுக்கு இப்போ அதை பற்றி திமுக எங்களை கண்டு பயப்படுது? திமுக இந்த 34 வழக்கும் திமுக 134 வழக்கு 134 வழக்கு திமுக போட்டுச்சா? திமுக போட்டுச்சா ஐயா? ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்தில் ஒரு வாய் திறந்து பேசியிருப்பார் ஐயா இந்த மாதிரி எல்லாம்? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தானே பேசுறாரு. அவருக்கு பேச்சுரிமை கொடுத்ததே எங்களுடைய ஆட்சி தான், முத புரிஞ்சுக்கோ. பேச்சுரிமை கொடுத்துட்டு பின்னாடி ஆப்பம் வைக்கிறீங்க போல? பின்னாடி நாங்க ஆப்பும் வைக்கல. சொல்லுங்க, அவ்வளவுதான், புரிஞ்சுக்கோங்க. ஸோ சில விஷயங்கள் வந்து தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது என்று சட்டம் சொன்னாங்க. பாரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, முன்னாடியே வந்து தெரியாம தான் அவங்க எல்லாரும் அதெல்லாம் பேசினதுனாலதான் அந்த வார்த்தை தவறான வார்த்தை என்று இப்பொழுது சுட்டி காட்டப்பட்ட காரணத்தினாலதான் அந்த வார்த்தை தடசி. உங்க தலைவருக்கு தெரியாதான்னு கேக்குறேன். எங்க தலைவருக்கு தெரியுமா தெரியாதாங்கிறத பத்தி பிரச்சனை இல்லை தம்பி. பல நடந்த காலங்கள் அந்த காலங்கள் வேறு, இப்ப இருக்க காலங்கள் வேறு. இன்றைக்கு படித்த பிள்ளைகள் அந்த வார்த்தையை எங்களை பார்த்து சொல்லக்கூடாது, எங்களுக்கு அந்த வார்த்தை தீண்டத்தகாத வார்த்தையாக இருக்கு அப்படின்னு இன்றைய இளைஞர் பக்கம் சொல்லும் போது அதற்கு அரசாங்கம் ஒரு ஜீவோ போட்ட பின்பு அதையும் மீறி பேசும்போதுதான் குற்றம் பதிவு செய்யப்படுகிறது. அரசாங்கம் சொல்வதை கேட்க வேண்டும், அரசாங்கம் சொல்வதை யார் கேட்கணும், அரசாங்கம் சொல்றதை கேட்கணும், அரசாங்கம் சொல்றதை நடக்குதுங்க. இந்த ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, திமுக சொல்றதை நீ கேட்க வேண்டாம், கவர்மெண்ட் சொல்றதை நீ கேட்டாகணும். நீ கவர்மெண்ட்டுக்கு தான் நீ கடமைப்பட்டவனே தவிர கட்சிக்கு கடமைப்பட்டால் இல்லை. ஆகினால இதெல்லாம் வந்து எடுத்தோம் கவிழ்த்தோம் எல்லாம் பேசக்கூடாது தம்பி. சரி சார், இதை தொடர்ந்து வந்து இது மாதிரி நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய முக்கிய உறுப்பினர்கள் வந்து வேறொரு கட்சிக்கு போவதாக திமுகவின் வாடகை வாய் ஊடகங்கள் வந்து பொய்யான செய்தியை வந்து பரப்பித்து வரதா சமூக வலைதளங்கள் ஃபுல்லா ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. இது எப்படி சார், இதுவும் உண்மையா இதுவும் புனையப்பட்டதா? வாடகை வாய் என்ற வார்த்தை தவறான வார்த்தை. யாரும் யாருடைய வாயையும் வாடகை கூடுவதில்லை. என்னை கூட நீங்களும் சரி சில ஊடகங்களும் என்னை கூட அவ்வாறு தான் தூட்டி கொண்டு என்னையும் தூட்டுகிறார்கள். நான் இதுவரை எவரிடத்திலும் கை நீட்டி எந்த ரூபத்திலும் என்னுடைய இன மக்களிடம் கூட நான் பணம் பெற்றதில்லை. அப்படி இருக்கும்போது வாடகைக்கு பேசுகிறாரு, பணத்தை வாங்கிக்கிட்டு பேசுகிறாரு, இவருக்கு கைகூலி திமுகவுக்கு அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வந்து மிக கடுமையான. அவங்க வேற எதனா கட்சி கூட குறிப்பிடலாம், ஆனால் செய்தி ஊடகத்திலே வருது இது மாதிரி இந்த நபர் வந்து திமுகவில் இணைய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வருது. கண்ணே திமுகல பாரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, திமுகல யார் வந்தாலும் இது வந்து ஒரு சமுத்திரம். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சி சமுத்திரத்துக்கு ஈக்குவல் ஆனது. கால்வாயம் கலக்கும், ஆரம் கலக்குமா? எல்லாமே கலக்கும், அவ்வளவுதான். அப்ப உண்மைதான் உங்க செய்தி ஊடகங்கள் மூலமா தான் செய்திகளை வெளியிடுறீங்க? எங்க செய்தி ஊடகம் என்பது எங்களுக்கு கலைஞர் டிவி மட்டும்தான் ஆதென்டிகேட்டது, சன் நியூஸ்ல கிடையாது, சன் நியூஸ் எல்லாம் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. ஆகையினால எங்களுடைய கலைஞர் டிவியில் வெளிவந்திருந்தால் சொல்லுங்கள், அதை பற்றி என்னன்னு சிந்திக்கலாம். சரிங்க சார், முதல்வர் வந்து எதுக்காக சார் வெளிநாடு பயணம் போயிருக்காரு?
ஏய் அவ்வளோ பத்திரிகையிலையும் போட்டுக்கிட்டு இருக்கான், அவ்வளோ டீலர் என்ன பார்க்கலாம், பார்க்கல என்னத்த பார்க்கல பேக்கல, நீங்க சும்மா ஏதாவது என்ன வாயை பிடிங்கி தண்ணி குடிக்க வைக்கணும்னு பாக்குறேன், அவ்வளவுதானே? அதெல்லாம் இல்ல, நீங்க சொல்லுங்க என்ன சொல்றேன். அதெல்லாம் தான், அதான் வெளிநாடுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து இங்கு தொழில் செய்வதற்கு அழைத்து வருவதற்காக சென்று இருக்கிறார். அங்க தொழில் அதிபர்களை ஈர்ப்பதற்காக அவர்களை அழைத்து வந்து இங்க தொழில் தொடங்குவதற்காக சென்று இருக்கிறார். இரண்டு ஒரு கம்பெனிகளோட இப்பொழுது 4000 கோடி 5000 கோடிக்கு கையொப்பம் ஆயிருக்கு. இங்க இப்ப கார் ரேஸ் நடந்தது இல்ல சமீபத்துல? முதலீடுகள் வருமா இந்த கார் ரேஸ் நடந்ததுனால? நீ கல்யாணம் பண்றதுனால முதலீடு வருமா? முதலீடு சொன்னாதான் புரியுது. அதுலதான் தெரியுறீங்க, பொண்டாட்டி கட்டுறதுலதான் இருக்கீங்க விவரமா. சென்னை மாநகரம் என்பது தமிழ்நாடு என்பது இன்றைக்கு பறைசாட்டப்பட்டிருக்கு. காரணம் என்னவென்றால், ஆசியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் மட்டும்தான் கார் ரேஸ் நடத்தப்பட்டிருக்கு, சக்சஸ்ஃபுல்லா நடத்தப்பட்டிருக்கு. ஒரு பெரிய இயக்கம் வந்து இதை நடத்துச்சா? இந்த ஒலிம்பிக் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒலிம்பிக் ஐபிஎல் ஒலிம்பிக் பண்றதுங்கிறது சாதாரண ஒரு காசு இருக்கிறோம் எங்க வேணா பண்ணலான்ற மாதிரி. ஆமா, இப்ப கபடி மேட்ச் பண்றாங்க, மதுரையில ஒரு டீம் இருக்கு, நானே ஒரு காலத்துல வச்சு நடத்திட்டு இருந்தேன். அப்ப அந்த டீமை எங்க கவர்மெண்ட் எடுத்துக்கொண்டது, எங்க டீம்ல தேவையான எக்யூப்மெண்ட்டும் தேவையான நபர்கள் இருந்தா யார் வேணாலும் எங்க வேணாலும் நடத்தலாம். அதாவது ஊருக்கு ஊர் ஒரு விளையாட்டு தேவையெல்லாம் ஆரம்பிச்சு அங்க வந்து விளையாட விட்டு அதுக்கப்புறம் அத்த ஸ்டெப் அத்த ஸ்டெப் போறது வந்து அந்த மக்களோட வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்துற மாதிரி, அவங்களை திறமையை வெளிக்கொண்டு வர மாதிரி தானே? ஆமா. இப்ப இங்க நடத்தின கார் ரேஸ் இங்க இருக்கிற யார் ஓட்டுறா, இங்க எதுக்காக அது நடத்தப்பட்டது, இதுல யார் கலந்துகிட்டா? ஏ, தமிழர்களும் கலந்துகிட்டாங்களே. தமிழர்கள் எத்தனை பேரு? அது எத்தனை பேருங்கிறது நான் பயோடேட்டா எல்லாம் தயார் பண்ணல. தமிழர்களும் கலந்துகிட்டாங்க, அவ்வளவுதான். ஏற்கனவே உலக அளவுல கலந்த கார் ரேஸ்லயே வந்து ஒரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தம்பி வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் ரெண்டு முறை அடிச்சு வந்தது, மூணாவது முறை தேர்ட் பிரைஸ் அடிச்சது. அது தெரியுமா உனக்கு? தெரியாது. பறந்துருக்கவே மாட்டியே அந்த காலத்துல. அந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னே, 15 ஆண்டுகளுக்குன்னு வச்சுக்குமே, நம்ம ஜெயவிலாஸ்க்கு அவருடைய சன் இல்ல. இப்போ நீங்க என் காணொலியில சொல்லிருக்கீங்க இந்த மாதிரி இங்க கார் ரேஸ் நடந்தா நிறைய முதலீடுகள் வந்து இங்க பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க என் காணொலியிலேயே. உங்க காணொலியில நான் சொன்னது முதலீடு வர்றதுன்னா இதுக்கு என்ன காரணம்னா, ஆசியா கண்டத்துல இந்த மாதிரி ஒரு கார் ரேஸ நடத்தினது வேற எந்த மாநிலத்துல நடந்துச்சு? தமிழ்நாடு இந்தியாவில் அல்லது ஆசியால எந்த நாட்டில் நடந்துச்சு? ஒரு தனிப்பட்ட நபர் கத்திரிக்காய், இதைத்தான் உங்களால சொல்ல இயலுதே தவிர, இது தனிப்பட்ட நபர்னா அதை ரிஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னா கவர்மெண்ட் பேக்கப் புரிஞ்சுக்கோ. இப்ப கிரிக்கெட் நடக்குது, கிரிக்கெட் யார் நடத்துறா? தனி நபர் தான் நடத்துறாங்க. அரசாங்கம் நடத்துது, அது தனி நபர் நடத்துற கிரிக்கெட் வந்து இந்திய அளவுல நடத்துறது. தனியா போர்ட்லாம் இருக்கு தெரியல, அதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்ட்லாம் போகுது. அவங்களுக்கு வந்து அந்த ரோடு வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்கோம், வேற எதுவும். என் காணொலி நீங்க சொன்ன விஷயமும் சரி, அமைச்சரம் சொன்ன விஷயம் என்னன்னா, இது மாதிரி கார் ரேஸ் நிறைய முதலீடுகள் வந்து ஈர்க்க போதும், பெரிதா பார்க்க போதும் தமிழ்நாடு சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு அது மூலமா வர முதலீடு எடுக்க முதலீடு ஏன் தனியா வர அமெரிக்கா போறாரு? தம்பி, காலையில நீ சாப்பிட்டேன்னா மத்தியானம் சாப்பிட மாட்டீங்களா? சொல்லுங்க, ஒரு லட்சத்து 40,000 பேருக்கு இந்த எங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். தனியார் கம்பெனியில ஒரு லட்சம் நிறுவப்பட்டது வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா? வெள்ளை அறிக்கை நீ யாரு? வெள்ளை அறிக்கை கேட்க நீ உறுப்பினரா இல்ல சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரை வெள்ளை
எடப்பாடி சொன்னார்னா அங்க இருக்கு, அங்க போய் பார்க்க வேண்டியதுதான். எங்க இருக்கு சட்டமன்றம் சொல்றீங்க? எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் வெளியில தயாரா இருக்குன்றீங்க. ஆமா, இப்ப அவரே சொல்லிருக்கல வெளியில கேக்குறது, இப்ப கேட்க கூடாது. சட்டமன்றம் கூடுது இல்ல, அவையில கேட்கணும். விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களே, இங்கு கார் ரேஸ் நடந்தது, இதனால் நமக்கு ஏதாவது உபயோகம் இருக்கா கேட்கணும் அப்படின்னு அவர் கேட்டா அவர் அதுக்கு பதில் சொல்வார். சரி சார், இது மாதிரி மக்கள் வந்து பரபரமா போயிட்டு வருகிறது சாலை அது, அதுல வந்து ரெண்டு ஹாஸ்பிட்டலும் இருக்கு. நீங்க அந்த அந்த டிராக் சொல்லக்கூடிய இடத்துல அங்க கார் ரேஸ் நடத்துறீங்க, எவ்வளவு மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க? அதெல்லாம் திமுக அரசு கண்ணே இல்லையா சார்? மக்கள் எப்படா பாதிக்கப்படல கண்ணு? எப்படா பாதிக்கல? இப்ப தெலுங்கானால ஆந்திரால மழை பெஞ்சு கிட்டத்தட்ட நூற்று கணக்கான பேர் இறந்து போயிட்டாங்க. எல்லாரும் தெருக்களிலேயே நீச்சல் அடிச்சுதான் இன்னைக்கு மாடியில் மொட்டை மாடிக்கு ஏறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கு. இதெல்லாம் இயற்கையினுடைய, நீங்க வந்து செயற்கையா உண்டாக்குறீங்களே அதை? நான் சொல்றேன் கேளு, அப்படி ஒரு இயற்கை வந்து எல்லாத்தையும் நாசக்காடெல்லாம் பண்ணிட்டு போகும். ஆனா நாங்க வந்து ஒரு கார் ரேஸுக்காக ஒரு ரோடை மறித்து அந்த ரோடை வேலை செய்து அதுக்கு இப்ப ஒண்ணும் இல்லை. இப்ப கார் ரேஸ் முடிஞ்சிருச்சு, இப்ப அந்த ரோடு போட்டிருக்கோம் இல்ல, அந்த ரோடு இன்னைக்கு 240 கிலோமீட்டர் வேகத்துல போலான் இருக்குல்ல. நாளைக்கு நான் போன விட்டுருவீங்களா? ஏன் அவ்வளவு வேகத்துல போக வேண்டிய அவசியம் இருந்தா போய்க்கோ. பொதுமக்களுடைய பார்வைக்கு மட்டும் இல்ல, உபயோகத்துக்காக தான் அந்த ரோடு. அதான் அங்க 100 மேல விட்டுருவீங்களா? ஒண்ணு அங்கதான் அந்த ரோட்ல இங்க பாருக்கண்ண, அதெல்லாம் இப்பதான் ஸ்பீடா மீட்டருங்கிறது ஒரு சிட்டில இத்தனை கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கலான்னு சட்டம் சொல்லுது. அந்த அந்த இதுக்குள்ள நீ பயணிக்கணும். சரிங்க சார், இதை தவிர சீமான் அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி, மூணு முறை வெளிநாடு போயிட்டு வந்தார்ல சார் சிஎம் அவர்கள்? சரி, நிறைய முதலீடு ஈட்டு வந்ததாருல. ஆமா, அப்புறம் என்ன இப்படி இவ்வளவு கடன் இருக்குன்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. தம்பி, முதலீடு ஈர்ப்பு வந்தா அவங்க வந்து இங்க கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கோ. கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, நம்ம மக்களுக்கு வேலை வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுக்கறாங்க, நம்ம மக்கள் வேலை வாய்ப்பு போறாங்க, அதுல இருந்து வரக்கூடிய அதுதான். அந்த டாக்ஸி யாருக்கு போகுது? ஒன்றிய அரசுக்கு போகுது, தமிழ்நாடு அரசுக்கு இல்ல. நீங்க தமிழ்நாடுக்கு என்ன உபயோகம் தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு போறீங்க, அவரே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டமே. இங்க பாரு, அவன் எல்லாம் அவன் பண்ணமா, இதுவரை பிரதமருக்கு போகாத நாடு ஏதாவது இருக்கா? எந்த நாட்டிலயாவது முதலீட்டாளர் கூட்டம் வந்து இங்க ஆரம்பிச்சு வச்சிருக்காருன்னு சொல்லு பாப்போம். நானே போட்டோல மட்டும் சார் பாக்குறேன். இங்க எங்க சார் வந்திருக்காங்க இது வரைக்கும்? யாரு ரீசெண்டா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வந்து முதலீடு முதலீட்டார் மாநாதுன்னு ஒண்ணு நடத்தி? அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதுல நடந்தது இல்ல? நடத்துறீங்க சார், வராங்களா? இப்படியே கொஞ்சம் காலாக அப்படி போய் இந்த பக்கம் போய் பாரு, எந்த பக்கம் கும்படி பூண்டி பக்கம் போய் பாரு, அங்க எத்தனை புதிய புதிய கம்பெனிகள் வந்திருக்குன்னு பாரு. அப்படியே நேரம் ஹோசூர் பக்கம் போய் பாரு, இப்ப ஹோசூரும் பெங்களூரும் இணைக்கிற அளவுக்கு நிறைய கம்பெனிகள் வந்திருக்கு. இன்றைக்கு என்ன லாபம்? நம்ம ஆட்களுக்கு தான் வேலை வாய்ப்பு. அதான் சொல்றேன், இவர் இப்ப இந்த 3 காலத்துல தனியார் வேலை வாய்ப்பு அதிகமான கிடைச்சிருக்கு. அரசாங்கமும் இப்ப அரசாங்க பணியும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அரசாங்கத்திலையும் இப்ப வேலை வாய்ப்பு நிறைய சர்டிபிகேட் போன மாசம் கூட கலைஞர் போறது வச்சிருக்கீங்க. 2 மாதிரி குரூப் 4 ஏதனவங்களே இன்னும் ஹோல்ல இருக்காங்க. இங்க பாத்து தம்பி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, உண்மையா பொய்யாங்கிறது எனக்கு தெரியாது. எதுவா இருந்தாலும் அரசாங்கம் சில காரணத்தோட தான் சில காரியங்களை கஷ்டப்படுத்தும். ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிறான், அவனை வந்து 2-3 வந்து ஹோல்ல வைக்கிறீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? தம்பி, ஹோல்ல திருப்பி எக்ஸாம் பண்றீங்க, அது பாரு போனாடி அப்படிதான் பண்ணீங்க பாரு. அது எதனால வச்சாங்கிறது எனக்கு தெரியாது. சும்மா அரசாங்கம் வச்சுது, எங்க அரசாங்கம் வச்சுச்சு? டிஎன்பிசி அது வச்சு உங்க கண்ட்ரோல்ல இருக்கா? டிஎன்பிசி எதனால பண்ணுச்சுங்கிறது தெரியணும் இல்ல? நான் தெரியாம உங்ககிட்ட ஏதாவது உளறி கொட்ட வேண்டியதா? ஏற்கனவே எனக்கு நல்ல நீங்க சொன்னீங்க, இது மாதிரி ஏத்து இது மாதிரி அரசாங்கம் வந்து பண்றோம், கவர்மெண்ட் எல்லாம் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம்ன்றீங்க. நடத்தின எக்ஸாம்ல பாஸ் ஆனவங்களே உன்ன வேலை கொடுக்காம இருக்கீங்க. இன்னொரு புறம் முடிஞ்ச எக்ஸாம திருப்பி வைக்கிறீங்க, கேட்டால் வந்து ஊழல் நடந்துச்சு, உள்ள வந்து உள்ளடி வேலை பார்த்துதாங்கன்றீங்க. ஆமா, என்ன கட்டமைப்பு தான் சார் இயங்குது? அப்ப அவர் கேட்கற கேள்வி அவன் கேட்கறான் இவன் கேட்கறான் கதையெல்லாம் விடாதீங்க. ஏற்கனவே இப்ப நீட் எக்ஸாம் நடந்துச்சு, அதுல என்ன யோக்கியமா பண்ணா? யோக்கியமா பண்ணல, அதெல்லாம் நாங்க மட்டும் யோக்கியமா பண்ணுன்றீங்களா? இங்க பாரு, தவறுகள் என்பது சில சுயநலவாதிகளால் நடத்தப்படுவது. எந்த சுயநலவாதி? எந்த இருக்கிறாங்களா கூட இருக்கலாமா?
பிச்சு இப்படி இந்த மாதிரி எல்லாம் தப்பு தப்பா பேசினேன், எங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், அதுக்கு என்ன தனி போகுது. தம்பி நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, தமிழ்நாடு கவர்மெண்டா இருந்தா கூட அது தனி போர்டு, அந்த சர்வீஸ் கமிஷன் போர்டுக்கு அதுல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் பொறுப்பே தவிர அமைச்சரை யாரும் அதுல தலையிட இயலாது. அது அது சட்டப்படி அதுக்கு வரையறுக்க பண்ணப்பட்டிருக்கு, அதுபடி அது ஒழுங்கா நடக்கும். ஒழுங்கா நடக்கலையே, நீங்க மேற்பார்வை பார்க்க வேண்டியது வழிவகுக்கும். புரிஞ்சுக்கோ, ஒரு அமைச்சர் போனார்னா அந்த அமைச்சர் அவருக்கு வேண்டிய மாமனோ மச்சானோ அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. சரியாக நடக்க மாட்டேங்குது, சரியா நடக்கலைன்னு தவறான வார்த்தைகளை பதிவு பண்ணாதீங்க. நீங்க தான் இப்ப சொன்னீங்க. என்ன சொன்னேன்? இது மாதிரி வந்து உள்ளடி வேலை நடக்குது, அந்த மாதிரி நீங்க தான் உள்ளடி வேலை. இப்ப நீங்க தான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. என்ன கட்டமைப்பு சரியில்லைன்னு? எந்த கட்டமைப்பு சரி? யார் சொன்னா? நீங்க தான் சார் சொன்னீங்க. நான் ஒண்ணும் கட்டமைப்பு சரியில்லைன்னு சொல்லல. கட்டமைப்பு சரியா இருக்கிறதுனாலதான் அது ஒழுக்கமா நடந்துகிட்டு இருக்கு. புரிஞ்சுக்கோ, நான் சொன்னது சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் உடையதுதான் யூபிசி அண்ட் இது நம்ம நேரிட்டு சொல்லுங்க. அதெல்லாம் ஏப்பா பக்கம் பக்கமா திரும்ப திரும்ப ரீ எக்ஸாம் நடத்தினதெல்லாம் உனக்கு பார்த்தது இல்லையா? சுப்ரீம் கோர்ட்டு டக்குன்னு தலையில கொட்டு வச்சதெல்லாம் தெரியாதா உனக்கு? ஆமா சார், கொஞ்சம் சீக்கிரம் டிஎன்பிஎஸ்சியும் சிக்கும் நினைக்கிறேன். அதுல எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. தவறு தவறு செஞ்சவன் எவனாக இருந்தாலும் தண்டனை அனுபவிப்பதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லை. அது அமைச்சராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது அரசு அதிகாரிகளோ யாராக இருந்தாலும் தண்டனைக்கு உட்பட்டுத்தான் ஆக வேண்டும். சரிங்க சார, இதை தொடர்ந்து இன்னைக்கு காலையில வந்த நியூஸ், இது மாதிரி 900 கோடிக்கு நாங்கள் வந்து முதலீடு ஈர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. ஆனால் உங்க எம்பியே வந்து ஒரு 908 கோடி வரைக்கும் அபராதம் கட்டுற மாதிரி இருக்கு. வெளிநாடு போயிட்டு ஏன் சார் அவ்வளோ பெரிய முதலீட்டாளர்கள்லாம் இருக்கணும்? உங்க எம்பிகளே இருக்காங்கல்ல தம்பி. அபராதங்கிறது ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஒன்றிய அரசு ஒரு மாநில அரசுல இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மீது சுமத்தக்கூடிய பொய் வழக்கு. அவர் சிங்கப்பூர்ல எந்த ஒரு ஷேர்ஸ் வாங்கல கம்பெனில கண்ணே. பொய் வழக்குன்னா அதுக்கு போடக்கூடியது ஷேர்ஸ் வாங்கினாக்க அதுக்கு உரிய டாக்ஸ் கட்டாம இருந்தா எவ்வளவு டாக்ஸோ அதை கால்குலேட் பண்ணி அதுக்கு டாக்ஸ் கட்டணும். பெனால்டி டாக்ஸ் கட்டலனா அபராதம் விதிக்கலாம், அந்த ரூல்ஸ் இருக்கு. அதான் பெனால்டி போடலாம். அதுக்காக 900 கோடி போடுறதுன்னா போட்ட முதலீடே 900 கோடி இல்ல தங்கம். 900 கோடி 150 கோடி தான் அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கு, இலங்கையிலயும் சிங்கப்பூர்லயும் மொத்தமே 150 கோடி. கண்ணே, அது கட்டினாரா இல்ல கலட்டினாரான்னு எனக்கு தெரியாது, அது நீங்க தான் போய் பாத்துட்டு வரணும். அப்ப 150 கோடி 100 கோடி மட்டும் எப்படி உங்களுக்கு தெரியுது? அதை மட்டும் போய் பாத்தீங்க? அவர் பேப்பர்ல போட்டாங்கல்ல, பேப்பர்ல போட்டாங்க. எந்த பேப்பர்? நான் படிக்கல. நீ படிக்க மாட்டே. நல்லதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது. எது தவறுகள் இருக்கோ அந்த தவறுகளை மட்டும் எடுத்து என்கிட்ட கேள்வி. சரியான அரசாங்கத்துக்கிட்ட தவறை நாங்க சுத்தி காட்டுறோம்னு வச்சுக்கலாமே. கண்ணே, இப்ப நான் ஒன்னு தப்ப சொல்லலையே. நீ எதை வேணாலும் கேளு, கேட்கறது உன்னுடைய உரிமை. பதில் சொல்றதுக்கு நான் வந்து உட்காந்துட்டேன். என்ன தோல் உரிச்சு தொங்க போடணுங்கிறது உன்னுடைய ஆசை, அதை வேணா செஞ்சுக்கோ. அதனால என்ன, அவ்வளவுதான். சரி சார், பல்வேறு தகவல்கள் வந்து மிகவும் தெளிவாகவும் பொறுமையாகவும் விளக்கம் தந்தீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி. அரசியல் கருதனுடன் இணைந்திருங்கள். அரசியல் கருதனுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.